இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அந்த க்வெஸ்சனுக்கான பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, நான் உங்கள் கார்த்தி சரோ. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அந்த க்வெஸ்சனுக்கான பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மைக் இல்லைங்க, மைக் இல்லாத ஒரே காரணத்தினால தான் நாங்கள் இதில் பேசிகிட்ருக்கோம். வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரம் மைக் வாங்கிடலாம். ஓகே, அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. மெயினாக வந்து யார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளோட வீடியோஸும் பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒரே கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமலதா உதயகுமார் 2183 அப்படிங்கிறவங்க தான் எங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். எங்களை மதித்து நீங்கள் க்வெஸ்சன் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அவங்களோட ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் அப்படின்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி அண்ணா என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு க்வெஸ்சனு. எனக்கு மேரேஜ் ஆகி அவர் பண்ண ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் வந்து வெளி உலகமே பார்த்ததில்லை, வீட்டோடு தான் இருந்திருக்கேன். இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறந்தான் ஃபஸ்ட்டு இவர் கூட போன ஹில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் தான். அது வந்து என்னோட, அதாவது மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய பர்த்டேக்கு இவர் வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போன பிளேஸாக தான் அது, எங்களால் மறக்கவே முடியாது. அப்போது வந்து வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் வண்டியில் உட்கார சொல்லி. ஆனால் எங்கேன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, கொடைக்கானலில் பார்த்ததே கிடையாது. ஏன் கூப்பிட்டு போகிறாங்கன்ட்டு நானும், அது இங்கேருந்து எங்களோட ஸ்கூட்டியில் நாங்கள் போனோம். இந்த ஸ்கூட்டியில் இருக்க முடியும், ஜஸ்ட் ஒன்று வச்சுருந்தோம், அந்த ஸ்கூட்டியில் தான் நாங்கள் போனோம். ஸ்கூட்டியிலே கூட்டிகிட்டு போனார். அப்புறம் பார்த்தா கொடைக்கானல், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எனக்கு கிடைச்ச வந்து பெரிய சர்ப்ரைஸான விஷயம் அதுதான். அடுத்தது என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, அண்ணா உங்களுக்கு அக்கா என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்க சொல்லுங்கள் ப்ளீஸ். என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது சொல்லவே முடியாது, அது ரொம்ப சந்தோஷமான சர்ப்ரைஸ் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா, நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருக்காரு, கோல்டு செயின். அதை வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ வந்து மிஸ் பண்ணிட்டேன், தொலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அந்த செயின் கிடைக்கல. இனிமேல் நான் செயினே போட போகிறதில்ல, செயினே இனிமேல் என் வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருந்தேன். ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மணியெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்துருக்கிறா, அதை வச்சு ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் அந்த கோல்டு செயின் நான் போட்டிருக்கேன், இப்போ வரைக்கும் அது போட்டு தான் இருக்கேன் பாருங்கள். என்றைக்குமே செயின் போட மாட்டேன்னு ஃபிக்ஸ் ஆகி நான் இருந்தேன். நீ அவ்வளோதான் என் லைஃப், செயினே இல்லைப்பா, கோல்டுக்கு நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் வந்து இப்படி கோல்டு செயின் எடுத்து கொடுத்து நான் போட்டேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். அப்போ வரைக்கும் வெறுங்கழுத்தாக இருந்துச்சு. செயின் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் அது வந்து போட்டு மைனர் மாதிரி போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். மைனர்மா பிள்ளை இருக்கிறேன். ஆனால் இது தொலைச்சேன், காலி க்ளோஸ், அவ்வளோதான். சோறுது நீ ஜென்மத்து கிடைக்காது, ரோட்டிலலாம் ஹோட்டலில் தான் சாப்பிடணும், சரிங்களா? அதனால் இது பத்திரமா வச்சுருக்கேன். சரி, ஓகே ஓகே. அடுத்தது, அக்கா உங்களுக்கு அண்ணாவை மேரேஜ் பண்ணிவிட்டு, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் குட் நியூஸ் என்ன பேட் நியூஸ் என்னன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்கள வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இருந்த பேட் நியூஸ் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அது என்ன பேட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பசங்க வந்து இல்லாமல் இருந்தது தான் எனக்கு அது வந்து பெரிய பேட் நியூஸாக இருந்தது. அப்புறம் வந்துட்டாங்க, அது ஒரு நல்ல விஷயந்தான். குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் லைஃப்பில் நடந்த குட் நியூஸ் நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், நாங்கள் வாழவே கூடாது, இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, இவங்க வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க, நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அவங்க முன்னாடி நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதா எங்கள் ரெண்டு பேர் பொறுத்த வரைக்கும் ஒரு குட் நியூஸு. நாங்கள் நல்லா இன்னும் வாழுவோம், வாழ்ந்துட்டா இருப்போம், அது நீங்களும் பார்க்க போகிறீங்க. அதுதான் எங்களுக்கு குட் நியூஸ் பொதுவாக, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பொதுவாக, எனக்குன்னு தனி இல்லை, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பொதுவான குட் நியூஸ் இது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, அண்ணா உங்களுக்கு அக்கா ஃபஸ்ட் லவ் ப்ரொப்போஸ் பண்ணும்போது உங்களோட இம்ப்ரெஸ் எப்படி ஆனீங்கன்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணல, அப்போது வந்து எப்படி இம்ப்ரெஸ் ஆனீங்க? இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு லவ் ப்ரொப்போஸ் பண்ணேன்.
அதுக்கப்புறம் தான் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. எடுத்தோடனே நான் சொன்னவொடனே அவங்க ஓகேலாம் சொல்லலை, நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்போம். யோசித்தாங்க என்ன நடக்கும் எது நடக்குன்னு, கொஞ்சம் திங்கிங் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் டக்குன்னு சொல்ல முடியாது. எதாக இருந்தாலும் நான் யோசித்து பொறுமையாக தான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் நல்லது தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் பேசுகிறது, நான் சொல்கிறது பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு வந்து லைஃபுக்கு வந்து இவங்க செட் ஆவாங்க, நம்ம லைஃபுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க, என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க எனக்கு வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்கள அக்செப்ட் பண்ணி அவங்கள வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணது ஃபோனில் தான் சொன்னாங்க, நேரில் இல்லை. இப்படி இம்ப்ரெஸ் ஆனால் டக்குன்னு நம்ம லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தி ஓகே பண்ணி செட் ஆகிடுச்சா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. டக்குன்னு ஷாக்கிங் ஆகிடுச்சா, ஓகே ஏதோ ஒரு மாட்டிட்டோம், சரி வச்சு இதே கல்யாணம் பண்ணி கரை சேர்ந்துட வேண்டியதா, கப்பலில் கடலில் கரை சேர்ற மாதிரி இதை வச்சு என் வாழ்க்கையில் கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இது இனிமேல் இவ தான் என்னுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அப்படின்ட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சரியான சந்தோஷம், நான் சரக்கு போட்டு சந்தோஷமாக இருந்தேன்னு நினைக்கிறேன், அதை நான் மறந்துட்டேன். இதுதான் இவர் இம்ப்ரெஸ் ஆனதாம்மா. ஆமாம், அடுத்தது அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டோரி ஷார்ட்டாக சொல்லுங்கள் அண்ணா, அண்ட் அண்ணி ரெண்டு பேருமே சொல்லுங்கள் ப்ளீஸ். எங்களோட லைஃப் ஸ்டோரி அப்படின்னா ஷார்ட்டாகவே சொல்லிடுறோம், எல்லோரும் மாதிரி தான் நாங்களும் லவ் பண்ணோம். லவ்னால் அந்தளவுக்கு லவ் கிடையாது, வருஷக்கணக்கு லவ் கிடையாது, ஒரு மந்த்ஸ் ஷார்ட் பீரியடான லவ் தான். பட் வந்து நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து உட்காரு உங்ககிட்ட பேசுவோம் நாங்கள் நினைக்கல, சத்தியமான ஒரு விஷயம் அது. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கஷ்டப்பட்டோம், பசங்க இல்லை, பிரிவுகள் அதிகம், வேதனைகள் அதிகம், கஷ்டங்கள் அதிகம், அழுகைகள் அதிகம், சாப்பாடு கம்மி, இதெல்லாமே நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் வாழ்க்கையில். நான் அதிகம் அனுபவிச்சிருக்கேன், இவரும் என் கூட சேர்ந்து அனுபவிச்சிருக்காரு, இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட லைஃப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. அப்படியே நான் ஒர்க் போயிட்டுருந்தேன், இப்போ ஒர்க் தப்போ, இப்போ கொஞ்ச நாளாக ஒர்க் போகிறேன். அதுக்கப்புறம் இவங்க வண்டி எடுத்தாங்க, கார் எடுத்தாங்க, லோன் போட்டோம், கஷ்டப்படுறோம், பணம் கட்டிகிட்ருக்கோம், லோன் போட்டு பணம் கட்டிகிட்ருக்கோம், ஓட்டிகிட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து டெய்லியும் மூணு வேளை சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம், கடவுள் எங்களுக்கு நிறைய கொடுக்க வேண்டாம், கொடுக்கறத கம்மியாக கொடுக்கட்டும், எங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறத எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. நான் யார், இவர் யார் அப்படிங்கிறத எங்களோட லைஃப் வந்து லவ் ஸ்டோரி வந்து ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம், இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக சொல்லலான்ட்டு இவ்வளோதான் ஷார்ட். எங்களோட லவ் ஸ்டோரியும் சரி, எங்களோட லைஃப்பும் சரி. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா உங்கள் மாமியார்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எங்கள் அத்தைனா எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் பிடிக்காமல் இருந்தது, இப்போலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா எங்கள் அத்தை வந்து, எங்கள் அத்தைக்கு நான் தான் மாமியார், நான் தான் மாமியார், அவர் தான், அவங்க தான் வந்து மருமகள். இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க வெளியே இருக்காங்க. நான் இல்லாதப்போ எங்கள் அத்தையை இவரையும் சொல்லி ஒரு வீடியோ போட சொல்கிறேன், அப்போ எங்கள் அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு மட்டும் கேளுங்கள். அவங்களுக்கு நான் தான் மாமியார். ஏன் அப்படின்னா எங்கள் அத்தைக்கிட்ட வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு சில விஷயங்கள்லாம் பிடிக்காது, அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து ஒரு குணமாக சொல்ல மாட்டேன், ஒரு கோபமாக சொல்லுவேன். அப்போ வந்து எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க, அது வந்து இப்படி சொல்லிட்டாலே அப்படிங்கன்னு கோவமும் போட மாட்டாங்க, அதை வந்து இவர்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க, என்கிட்ட சண்டையும் போட மாட்டாங்க. அவ்வளோதான், அவள் பேசுகிறது அவ்வளோதான், சில விஷயம் அவள் பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அப்புறம் வந்து நிறைய வந்து விட்டு கொடுத்து போகிற குணம் வந்து அவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது. ஆனால் எனக்குள்ள வந்து ஒரு ஈகோ ஒன்று இருக்கும், அது எல்லாத்துக்குள்ளே இருக்கிறதானே, அது என்கிட்ட ஒரு ஈகோ இருக்கும். சில நேரத்தில் அந்த ஈகோ வந்து வெளிப்படும் எங்கள் அத்தைக்கிட்ட, எங்கள் அத்தைக்கிட்ட நான் சண்டை கட்டணுன்னே போவேன், ஒரு கழிக்கு கோவம் வந்தால். ஆனால் வந்து சண்டைனா பெரிய சண்டையெல்லாம் கட்ட மாட்டேன், கோவம் வந்தால் கொஞ்சம் ஒரு கடுஞ்சல் சொல்லுவேன். ஆனால் வந்து அதெல்லாம் அவங்க காதில் வாங்கிட்டு கேட்காத மாதிரி போய் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டே இருப்பாங்க. என்ன வேலை டெய்லியும் நடக்குமோ அந்த வேலை அவங்க வேலை கரெக்டாக, ஒரு நாள் கூட அதை நிற்காத கரெக்டாக செய்வாங்க. நான் வந்து கோவப்பட்டு சண்டை கட்டிட்டு கூட சாப்பிடாமல் உட்காந்துக்குவேன், அந்த வேலை செய்ய மாட்டேன். ஆனால் அவங்க வந்து நான் அந்த வேலை செய்யலைன்னா அந்த வேலையை வந்து அவங்க செய்வாங்க. ஆனால் எங்கள் அத்தைக்கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் அத்தை வந்து எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் நான் எப்படி பார்த்துக்கணும்னு சொன்னோம் அதே மாதிரி தான் எங்கள் அத்தையை வந்து நானும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எங்கள் அத்தை மேலே நான் கோவப்படுவேன், இருந்தாலுமே எங்கள்
எங்கள் அத்தை மேலே எனக்கு எங்கள் அத்தை மேலே எனக்கு வந்து அதிக பாசம் இருக்குது. ஒரு கலைக்கு நினைப்பேன், இந்த வயசுலேயும் இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க, அவங்க அங்கன்வாடியில் வந்து உதவியாளராக இருக்காங்க, நிறைய டெய்லி குழந்தைகளும் இத்தனை குழந்தையும் வரப்போ அத்தனை குழந்தையும் பார்க்கணும், ஆய்ப்போனால் கழுவிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அத்தனை வேலை செஞ்சுட்டு வந்து வீட்லேயும் செய்வாங்க. எங்கள் அத்தை பாவம், அவங்களுக்கு கால் வலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கலைக்கு அதெல்லாம் நினைப்பேன், சத்தியமாக அதெல்லாம் நினைப்பேன். எங்கள் அத்தையை நான் அப்படி பேசிருக்கூடாதுலாம் நினைப்பேன். ஸோ அப்படிலாம் எங்கள் அத்தை வந்து அவ்வளோ நிறைய எங்கள் அத்தைக்கு வந்து மனசு வந்து கடவுள் வந்து பெரிய மனசாக கொடுத்துட்டாங்க, கடல் அளவு கொடுத்துட்டாங்க, இவ்வளோ கொடுத்துட்டாங்க, இவ்வளோ கொடுத்தங்காட்டி தான் அந்த மனசு வந்து அந்த மனசு வந்து என்னை ஏற்றுக்குச்சு. என்னை ஏற்றுக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம், அந்த ஒரு விஷயமே எனக்கு போதும். என்னையும் என் பசங்களை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் எங்கள் அத்தை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காகவே எங்கள் அத்தையை வந்து நான் வந்து இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். கடைசி காலம் நான் எவ்வளோ தான் பேசினாலும் அந்தளவுக்கு எங்கள் அத்தையை நான் நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து எங்கள் அத்தைகிட்டே நான் சொன்னதே கிடையாது, இவர்கிட்டையும் சொல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அபிமா, இவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் என் மனசில் இருக்கிறதுன்னு இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எங்கள் அத்தைக்கிட்ட பிடிச்ச விஷயம் அது ஒரு விஷயம் இருக்குது எங்கிட்ட. அப்புறம் அக்கா ப்ளீஸ் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் அக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பண்ணுறோம். நாங்கள் நினச்சிட்டு தான் இருக்கோம், நானும் இவரும். எங்கள் அத்தைக்கு வந்து சில விஷயங்களை விட சில இதில் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க, வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க, காசு செலவாயிரலாம் யோசிப்பாங்க. நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன், இவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அதுக்கான அமௌண்ட் காசு வேணும் இல்லைங்களா, அந்த காசில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கள் அத்தைக்கு வந்து தெரியாது நாங்கள் சேர்த்து விற்கிறதெல்லாம். கண்டிப்பாக வந்து அந்த ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ கண்டிப்பாக வரும், நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை. இந்த நாள் வரைக்கும் எங்கள் அத்தைக்கு நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணதே கிடையாது, கொடுப்போம் ட்ரெஸ்ஸு, தீபாவளி வந்தால் துணி எடுத்து கொடுப்போம், இதெல்லாம் செய்வோம். அவங்கள விட மாட்டோம் எந்த ஒரு, நான் எனக்கு ஒரு சேலை எடுத்தால் கூட அவங்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுப்பேன், நான் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நான் எடுக்காமல் வரமாட்டேன். அதே மாதிரி எனக்கு வந்து சாரீஸ்லாம் வந்து அந்த சேலையெல்லாம் அத்தைக்கு தான் கொடுப்பேன், நீங்கள் கட்டிக்குங்க அத்தை அப்படின்லாம் கட்டுவேன். ஆனால் எங்கள் அத்தை தான் அதை கட்டாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அதனால் எங்கள் அத்தைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம், அந்த வீடியோ போடுவோம், நீங்கள் பாருங்கள். இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய நன்றிகள். இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி இப்படி வந்து ஸ்டக்காகி நின்றுக்கிறோம், அதிகம் பேச தெரியறதில்லை எங்களுக்கு, அதாவது நேரில் பேசிப்போம் ஆனால் வீடியோவில் வந்து அதிகமாக எங்களுக்கு பேச வரமாட்டேங்குது. பேச பேச சரியாக போயிடும் நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் நல்லா வாயடிப்பேங்க, இந்த வீடியோவில் வந்து பேசுகிறப்போ கொஞ்சம் ஒளருது, வாய் ஒளருது. எங்கள் வீடியோக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கிற மாதிரி வீடியோஸ் நாங்கள் போடுறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ பாருங்கள் கமெண்ட் பண்ணவும் தான் சில விஷயங்களில் நாங்கள் சொல்லாத விஷயம்லாம் உங்களை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கேட்குற கேள்வியெல்லாம் கேளுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான பதில் நாங்கள் சொல்கிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாத்துக்குமே நன்றி. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. உங்கள் கார்த்தி சரோ.